பிஎட் படிப்பிற்கான இடங்கள் நிரப்புவதில் நடைபெற்ற முறைகேடு குறித்து புகார் எழுப்பிய நெல்லை பல்கலைக்கழக தொலைநிலை மற்றும் தொடர்கல்வி மைய இயக்குநருக்கு மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி மையத்தில் கடந்த 2010-11 கல்வியாண்டில் பிஎட் மாணவர் சேர்க்கையில் விதிமுறைகள் கடைபிடிக்கவில்லை என எழுந்த புகாரை தொடர்ந்து புதிய இயக்குநராக ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பணியேற்றதும் பிஎட் படிப்பிற்கான இடங்கள் பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்டதை கண்டுபிடித்த ரமேஷ் தமிழக உயர்கல்வித்துறை மற்றும் சட்டத்துறை செயலரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தனக்கு மர்ம நபர்கள் தொலைபேசி வழியாக மிரட்டல் விடுத்து வருவதாகவும் இதுகுறித்து போலீஸ் கமிஷனர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கொலை மிரட்டல் புகாரை வந்து திருநெல்வேலி கமிஷனர்கிட்டையும் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்டையும் நேற்றைக்கு வந்து புகார் மனு கொடுத்திருக்கேன். நெல்லை பல்கலைக்கழகத்தில் நடந்துள்ள மோசடி தொடர்பாக பல்கலைக்கழக அதிகாரி மிரட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.